செமையாக இருக்குது படம். எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்க ரைட்ஸ் கிடைக்கணும், அவ்வளோதான். சிட்டியில் இருந்துக்கிட்டு அந்த வில்லேஜை பார்த்தா நமக்கு கொஞ்சம் இது மாதிரி தெரியுது, ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு தான் அவங்களோட கஷ்டம் தெரியும், அவ்வளோதான். முடிஞ்சு போன கதை நான் இப்போ வரலாறு தெரிய வேண்டாமா? மக்களுக்கு தெரியலங்க. இன்னும் இப்போ இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு, இப்போ வளர்ற பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியவே தெரியாது. இப்போ இப்படி ஒரு படம் எடுத்தால் தான் இப்படியெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து இந்த ஜனங்களை கண்டுக்காமல் இருந்திருக்காங்கன்னு தெரியும். அப்போ தான் தெரியும் சண்டைக்கு போற எடுத்தாரு. ஒரு பேசிக் உரிமை கூட இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த நிலைமைக்கு ஏன் முதல்ல தள்ளணும்? எல்லாமே இருந்ததுன்னா ஏன் தள்ளணும்? ஒருத்தங்க ஒரு விஷயம் வேணும்னா அப்படி போராடி தான் வந்து கிடைக்கணுமா? கிடையாது. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா, அவங்களுக்கு பஸ் ரூட்டு, அவங்களுக்கு பஸ்ஸை நிறுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? அவங்களுக்கு உண்டான ரைட்ஸை கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு பாமர ஒருத்தனுக்கு கூட ஒரு நல்லது நடக்கணுன்றத ஒரு அந்த எத்திக்ஸ் அதை தான் சொல்லுது, அவ்வளோதான். ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக மாடசாமியோட பிள்ளை ஏன் அப்படி இருக்கக்கூடாதான்? இப்போ நமக்கே என்னமோ சொல்கிறது தெரியல. பேசும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஹிட் ஆகும். செம்ம நம்ம சொல்லணும்னு இல்லை, நார்மலாக இதை புரியாதவங்க புரியலன்னு சொல்லிட்டு எழுந்து போகவே முடியாது இந்த படத்தை பார்த்துட்டு. ரொம்ப 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 ஜெனியூனாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் நிஜமாகவே. இப்போது நானே அப்படி தான் யோசிக்கிறேன். எனக்கு 45 வயசாகுது. ஒரு 45 வயசுன்னா ஒரு 40 வயசுக்கு பேக் எங்கள் ஊரை பார்த்த மாதிரி இருக்கு. செம்ம செம்ம நிஜமாக ஒரு ரியல், என்ன சொல்கிறது, ஒரு ரியலாக ஒரு குடும்பத்தை பார்த்தோம், ஒரு கிராமத்தை பார்த்தோம். ஆமாம், இப்போ நம்ம பயப்படாமல் பாவம் பாருங்கள். ஒரு பஸ் இல்லாமல் ஒரு பிள்ளை படிக்கவே இல்லை. அதோட என்ன சொல்கிறது, அந்த சர்டிஃபிகேட்டை கூட ஒரு போலீஸ்காரன் வந்து கீழ்ச்சி போடுறது நிஜமாகவே நம்மளே தனுஷ் இல்லை வேறு யாருன்னா நம்ம கூட எதிர நடந்தாத உணர்ச்சி பூர்வமாக எழுந்து அடிப்போம்னு தோணுது. அப்படி ஒரு பரவாயில்ல டைரக்டர், ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்தது. ஏற்றத்தாழ்வுகள் பற்றியான ஒரு விஷயத்தை ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கான்செப்டில் டீட்டெயிலாக சொல்ல பண்ணியிருக்காங்க. லைக் கழுதையை கால் கட்டி போடுறதும் மனுஷங்களை கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் கட்டி போடுறதும் ஒன்று தான்றது அந்த படத்தில். ஒரு பஸ் ஒரு தேவையான ஃபெசிலிட்டி இல்லாத, அதுவும் ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து பேஸ் பண்ணி இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேர் கான்செப்ட் நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த கேஸ்ட் அந்த விஷயத்தை வந்து கிளியராக அதில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது எப்படி ஏற்றத்தாழ்வாக மாறுது, எப்படி பார்க்குறாங்க, அண்ட் நிறைய பேரால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனால் இந்த படத்தோட கண்டென்ட்டை அது இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அப்படியே எடுத்துக்க முடியல. ஏன்னா அது அப்படி இருக்குன்னே தெரியல, முக்கியமாக இந்த மாதிரி சென்னை மாதிரி சிட்டிஸில். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தோட எசன்ஸ் ஃபீல் ஆகும். அப்படி பார்த்தா கோவம் தான் வருது படம் பார்க்கும்போது. படம் வந்து ஓவரால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அது ஒரு ரூரல் ஏரியாவில் அங்கேருந்து அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளெலாம் முன்னுக்கு வராத மாதிரி அடுத்த டவுன் பசங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி அதை தடுத்து வெளியே வராங்க அப்படிங்கிறது. அதில் ஒருத்த முன்னேறி போனானா அவனை பார்த்து மற்றவங்களும் வருவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. தனுஷ் பக்கா நைஸ். அது பேரில் என்ன இருக்குது, அது அவங்க அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அது நல்லா தான் இருந்தது, அந்த தத்துவம் மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா வெரி குட் மேன், சூப்பராக இருந்து படம் எல்லாமே. இன்ட்ரோலுக்கு அப்புறமே படம் வந்து நல்லா நறுக்குன்னு எல்லாமே சூப்பராக இருந்து எல்லாம் இந்தமாரி அந்த காலத்தில் இதுமாரி ஊர் வந்து இதுமாரி இருந்தது, அது இப்போ வந்து எடுத்து காட்டுறாங்க. அது அவ்வளோதான், அதுமாரி இருக்கக்கூடாதுன்னு இப்போ வந்து நல்லமுறையாக பண்ணி ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அந்த தேவையான படம் கண்டிப்பாக சூப்பராக இருந்தேண்ணா. சூப்பர் மூவி, வேறு லெவல். மாரி செல்வராஜ் சூப்பராக எடுத்துருக்காங்க. இசை மூவி எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவல். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ அக்யூராக எடுத்துருக்காங்க. நல்ல வரவேற்பு. இது மாதிரி மூவிஸ் வரவே தான் டெவலப்டு. இன்னும் ஜாதி மதம் சொல்லி ஊரை ஏமாத்துறவனுக்கு மத்தியில் இது மாதிரி வந்தால் தான் அரசியலை, வித்தியாசமான அரசியலை கொண்டு வரணும் மக்கள் முன்னாடி. ஜாதி மதத்தை வச்சு பிழைக்காமல் நல்ல ஸ்டோரி, எல்லா கிராமம்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப்டு. நல்ல மூவி. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கிராமத்துக்கும் என்ன தேவை, அவங்களோட நீடட் என்னென்ன நீடடே கொடுக்காமல் இன்னும் ஜாதி மதத்தை வச்சு அவங்கள தாழ்த்தப்பட்டவங்களாவே வச்சு பிழைக்கிறாங்க. ஒரு கேங்கு எங்கேயும் எல்லா ஊர்லேயும் ஒரு ஊர் எல்லா அரசியல்வாதியும் சரி பிழைக்கிறதே ஒரு இதெல்லாம் வச்சு காலங்காலமாக நம்மளை அடிமையாக்கியே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை உடைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்ல ஸ்டோரி மாரி செல்வராஜன், நல்ல கங்க்ராச். அதுதான் அதுதான் சொல்கிறேன், அதுதான் அந்த மொழியும் ஜாதியும் மதத்தும் அந்த பேர் அப்போ இப்படி தான் இருந்தானா புள்ளியும் அப்படியே இருக்கணும்னு இவனுங்க சொல்லி நம்மளை அப்படியே தட்டி 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 தட்டியே நம்மளை வாழ வச்சு தான் அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மக்கள் வெளி உலகத்துக்கே போக மாட்டுறாங்க. இது மாதிரி படம் வரவே தான் கிராமத்தில் இருக்கவங்களாம் சிட்டி ரேஞ்சுக்கு வந்து நல்ல சிட்டி ரேஞ்சுன்னு அதை பழைய அந்த ஜாதி மதத்தை இது பண்ணி பேர் அடையாளத்தை எல்லாமே தன்னைத்தானே உயர்த்துக்கிறது. நல்ல மூவி இது.
நல்ல கான்செப்ட். மனுஷன் சொல்லுவா வேணும், அவர் இப்போ இந்த மூவின்னு அவர் ஆளுக்கு எந்த அவருக்கு கான்செப்ட் கதைக்கு ஏற்ற மாதிரி கதையை ரெடி பண்ணிட்டு தான் இவரையே கூப்பிடுறாங்க போல இருக்கு, அது மாதிரி ஆள். அதுதான் மியூசிக்லாம் வேற லெவல், சான்ஸ்லெஸ், நல்ல மியூசிக். நெகட்டிவ் என்ன இருக்கு சொல்றதுக்கு, எதுவுமே இல்லை ஐயா, வேற லெவல். கொடுத்த காசுக்கும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசாஜ, ஒரு கம்யூனிஸ்ட் பேசுறது என்னவோ அதை நல்லா பேசியிருக்காங்க. கங்கராஜ். படம் நல்லா இருக்கு, பட் ஃபைட் ரொம்ப அதிகமாக இருக்கு, வன்முறையை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படம் அருமையாக இருக்கு. அதாவது என்னென்னா போராடி தான் வாங்கணுன்ற மாதிரி காட்டுறாங்க சப்ஜெக்ட் வந்து, பட் படம் நல்லா இருக்கு. வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ, சொல்ல முடியாது, அந்த வார்த்தை வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஊரோட கஷ்டத்தை தான் சொல்ல வராங்க, அது வந்து ஒருத்தராக எதிர்த்து இல்லாமல் ஒரு ஊர் மொத்தமாக எதிர்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு கதை. கண்டிப்பாக தேவையான படம் தான் ப்ரோ, இது வந்து தேவையில்லாத படம்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஊரில் வந்து இப்போ வில்லேஜில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இது அஃப்கோர்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட பஸ் ஒரு சில வில்லேஜில் நிற்கிறது இல்லை, அந்த மாதிரி நடக்கிற இது தான் இந்த படம். வேற லெவல் ப்ரோ, தலைவர் வேற லெவலில் நடிச்சிருக்காரு, அது சொல்லவே முடியல ப்ரோ. அந்த மாதிரி இருந்துச்சு, கண்ணில் அழமூட்டாத படம் தான் ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்கா, அது அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்காக, அந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, வாயடைச்சு போயிருக்கா, அவ்வளோதான். வேற லெவல், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக வில்லேஜஸ் பார்க்க வேண்டிய படம். சூப்பராக ப்ரோ, அந்த ஏற்றத்தாழ்வு தான் ப்ரோ. ஜாதின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் தான் கேட்குறாங்க, ஜாதிலாம் சொல்ல, ஏற்றத்தாழ்வு இருக்குது மனசில் அப்படின்ட்டு. அந்த ஊருக்காக பஸ்ஸு, இந்த ஒரு ஊர் வளராமலே விடுறாங்க எந்த அளவுக்குன்னு, லாஸ்ட்டில் அந்த கோவத்தால் எப்படி எடுத்துகிட்டு வரான், ஒரு வேறு லவ் பண்ணிகிட்ருக்காரு முன்னாலேருந்தே. எப்படி தான் படிக்காத எல்லா படத்துலையும் பார்த்துக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்தே ஒரு பிடிச்சா அந்த கேரக்டரில் இறங்கிடுவார். அதே மாதிரி தான் அந்த படத்தில் தனுஷ் நடிப்பு பற்றிலாம் தனியாக சொல்லதாவில்ல. அதான் ப்ரோ, அது ஃபஸ்ட்டு அந்த ஏற்றத்தாழ்வு தான். அவங்க ஒவ்வொரு பேருக்கு வில்லன் பேர் கேட்பாங்க, அவர் மட்டும் இப்படி வச்சுருப்பார், அது அவருக்கு சொல்லி காட்டுவார்ல, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதான் ப்ரோ, படம் வந்து ரியலி சூப்பர் சார். ஏன்னா மாரிசெல்வன் டேரக்டர் வந்து ரியலி வேற லெவல். அவர் வந்து அவரோட மனசு அவர் பார்த்து வளர்ந்த விதத்துலேருந்து அவர் எடுத்திருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்திருக்காரு. ரியலி படம் ரொம்ப நைஸ், நம்ம உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். அதான் சார், நம்ம வந்து அதான் நம்ம இன்னும் வந்து அந்த காஸ்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியவங்க, வில்லேஜ் சைட்லலாம் இன்னும் ரொம்ப ஓவரால் இன்னும் இருக்குது அதெல்லாம். இப்போ பரவாயில்ல, அவர் வந்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இதை விட மோசமாகலாம் இருந்திருக்கு கண்டிப்பாக. எந்த இடத்துலையுமே சரி, நம்ம யாருக்கு அடிமை கிடையாதுங்கிறத வந்து மாரிசல் உணர்த்துறாரு. மியூசிக் வேற, மியூசிக் வேற லெவல். தனுஷ் ஆக்டிங் சொல்ல வேணாம், ரியலி நைஸ். அவருக்கு இந்த மாதிரி கதைலாம் ரொம்ப அழகாக சூட் ஆகுது. நெகட்டிவ்ஸில் தான், நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான், படம் பாசிட்டிவாக பார்த்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது, தரமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ட்டு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். தனுஷ் நடிப்பு சூப்பராக இருக்கும்ண்ணா, ஜாதி பற்றி லைட்டாக பேசியிருக்காங்க, வேறு இதெல்லாம் நல்லா இருக்கும், சூப்பரான படம், நல்லா பார்க்கலாம். படம் சூப்பராக தானே, கிராமத்து ஸ்டோரி நல்லா இருக்கும். ஒரு கிராமத்தில் நடக்குதோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேற லெவல் தலைவா, சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, படம் நல்லா இருக்கும், நைஸ் மேம், வெரி நைஸ். முன்னாடி எப்படிலாம் இருந்தது எல்லாமே அப்படியே சொல்லியிருக்காங்கண்ணா, அவள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு, அது எப்பவும் போல் ஆசிச்சு சூப்பராக இருந்ததுண்ணா, நைஸ், சூப்பர், சந்தோஷ் நாராயணன், சூப்பர், வேற லெவல்.